அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சாதாரண தையல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறது பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 36வது ஸ்டிச்சு, கோல்டன் சில்வர் ரன்னிங். எனக்கு இன்றைக்கி சில்வர் த்ரெட் மட்டும்தான் கிடச்சிச்சு, அதை வச்சு நான் போட போகிறேன். இது வந்து ரன்னிங் பேஸ் ஸ்டிச்சு, ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, யார் வேணாலும் போடலாம். மேலே வந்து நம்ம சில்வர் த்ரெட்டு போட்டுட்டு நம்ம மிஷினை சாதாரணமாக ஓட்டுற முறையே ஓட்ட வேண்டியதுதான். எங்கே நம்ம எம்ப்ராய்டரி போடணுமோ அந்த இடத்துல அப்படியே ரன்னிங் கொடுத்தோம்னா அதுதான் ரன்னிங் ஸ்டிச்சு. இது வந்து சில்வர் ஜரி வச்சு நம்ம பண்ணுறதுனால சில்வர் ரன்னிங் நம்ம சொல்கிறோம். சாட்டின் பேஸ் ஸ்டிச்சுக்கு தான் வந்து ப்ராக்டிஸ் தேவைப்படும். ரன்னிங் பேஸ் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து சாதாரணமாக அப்படியே மிஷினை நம்ம எப்போதும் ஓட்டுற மாதிரியே நம்ம ஓட்டினா போதும். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே 35 டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். சாதாரண தையல் மிஷினை எப்படி எம்ப்ராய்டரிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்ற வீடியோஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரையும் பார்க்காதவங்க அதை பாருங்கள். என்னோடய சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோக்கான ஊக்கமே. மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. சும்மா நம்ம வந்து மிஷின் ஓட்டுற மாதிரி ஓட்டணும். அந்த டிசைன் மேலே நம்ம அப்படியே ரன்னிங் கொண்டாடுறோம், ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிக்சருக்கு வந்து கலரிங் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டியூட்டோரியல் வீடியோவுக்காக ரொம்ப சிம்பிளான டிசைன் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக நான் போட்டது. இதில் பார்த்திங்கன்னா நடுவில் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நம்ம சாதாரண சில்க் த்ரெட் வச்சு, நம்ம நார்மல் சில்க் த்ரெட் வச்சு நடுவில் டிசைன்ஸ் கொடுத்து அதை சுற்றி கூட இந்த மாதிரி நம்ம சில்வர் ரன்னிங், கோல்டு ரன்னிங் கொடுத்து நம்ம டிசைனை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். இது ஒரு ஜுவல் டைப்புங்கிறதுனால அது வந்து ஸ்டோன்ஸுக்கு பதிலாக நான் வந்து சில்க் த்ரெட்டில் நான் கொஞ்சம் டிசைன் பண்ணிவிட்டு அதை சுற்றி கோல்டன் ரன்னிங் கொடுத்துருக்கேன். உங்கள் டிசைனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச். இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.